முதல் நாளிலேயே வசூலில் சரித்திர சாதனை படைக்கும் RRR திரைப்படம். ராஜமௌலி இயக்கத்தில் நடிகர் ராம்சரண், ஜூனியர் NTR, ஆலியா பட் உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் RRR. பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் எடுக்கப்பட இருக்கு. இந்த படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை லைகா நிறுவனம் பெற்றிருக்காங்க. தமிழகத்தில் 550 திரையரங்குகளில் இந்த படம் வெளியாக இருக்கு. பாகுபலி 2 திரைப்படம் 400 திரையரங்குகளில் வெளியானது. எனவே RRR திரைப்படம் பாகுபலியை விட 150 திரையரங்குகள் அதிகமாக வெளியாவதும் குறிப்பிடத்தக்கது. டப்பிங் செய்யப்பட்ட படம் இன்று தமிழகத்தில் இத்தனை திரையரங்குகளில் வெளியாவது இதுவே முதல் முறையாகும். உலகம் முழுக்க ஒரே நாளில் 300 கோடியை வசூல் செய்ய வாய்ப்பிருக்காம். வசூலில் புதிய சரித்திரத்தை படைக்க காத்துகிட்டு உலக அளவில் இந்த படத்திற்கு செய்யப்பட்டுள்ள வியாபாரம் பற்றிய தகவல் சினிமா உலகினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. சுமார் 450 கோடி ரூபாயில் உருவான இந்த படம் இதுவரை 800 கோடி ரூபாய் வரை பிசினஸ் செய்யப்பட்டிருக்காம். தெலுங்கில் எடுக்கப்பட்ட படத்தை பான் இந்திய படமாக்கி செம்மையாக தயாரிப்பாளருக்கு கல்லா கட்டி கொடுத்திருக்காரு ராஜமௌலி.